திருமலையில் வார விடுமுறை என்பதால் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். ஜெயக்குமார், பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? கூட்டம் தொடர்பாக அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வார விடுமுறை மற்றும் பக்ரீத் பண்டிகையின் தொடர் விடுமுறையின் காரணமாக பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக இலவச தரிசனத்தில் எந்தவித டிக்கெட்டுகளும் பெறாமல் நேரடியாக வரக்கூடிய பக்தர்களின் வரிசையில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நின்று நிரம்பி சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் நந்தகம் ஓய்வறை வரை அமைக்கப்பட்டுள்ள வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதனால் வந்து இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு 30 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே போன்று 300 ரூபாய் டிக்கெட் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வந்த பக்தர்களும் சுமார் 6 மணி நேரத்திற்கு பிறகே சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்றும், நேர ஒதுக்கீடு டிக்கெட் வந்து திருப்பதியில் வந்து வழங்கப்படுது, அந்த டிக்கெட்டுகளை பெற்ற பக்தர்கள் சுமார் 8 மணி நேரத்திற்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும், பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதன் காரணமாக திருமலையில் அறைகள் போதிய அளவில் இல்லை, எனவே பக்தர்களுக்கு அறைகள் வேண்டும் என்றால் திருப்பதியில் வந்து தங்கிக் கொண்டு தங்களுக்கு உண்டான நேரத்தில் தரிசனத்திற்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக பல இடங்களிலிருந்து அன்னப்பிரசாதம் வழங்குவதும் குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளுடன் மருத்துவ முகாம்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 82,886 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியலில் 4,09,00,000 ரூபாய் வந்து பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தொடர்ந்து கூட்டத்தின் காரணமாக பக்தர்கள் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளித்து பொறுமையாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி ஜெயக்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.